Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சூப் தான். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். வாங்க, இப்போ அடுப்பில் வந்து நான் குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரவிட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் வந்து வேகக்கூடாது, அந்த பிங்க் கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இது கூட இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக தான் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு இதில் வந்து மசாலாஸ்லாம் ரொம்ப அதிக அளவு ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா மட்டனே ஏற்கனவே ஆல்ரெடி ஹெவியாக இருக்கும். அதனால் லைட்டாக மைல்டாக சாப்பிட்றப்ப இந்த சூப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த உப்பு எல்லாமே அந்த கறியில் நல்லா பிடிச்சி வந்துடும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க பாருங்கள், 1/4 பாகம் அளவுக்கு இது நல்லா சுருளை வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறப்ப சூப்போட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுடலாம். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறப்ப அந்த சூப்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மைல்டாக அந்த பிரியாணி ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய சோம்பு ஃபுல்லாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு 5 விசில் கழித்து பார்ப்போம். அப்போ தான் அந்த கறியும் நல்லா வெந்திருக்கும், அந்த வாசனை ரொம்ப. 5 விசில் கழித்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மைல்டான வாசத்தோடு அந்த கொத்தமல்லி அந்த பட்டை ஏலக்காய் கிராம்போட வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு மட்டன் சூப். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.